இந்த காலத்து பிள்ளைங்க வந்து ரொம்ப நேரம் செல்ஃபோன்லேயே இருக்காங்க, இல்லைனா ஈவன் ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து படம் பார்த்துட்ருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸுக்கு எல்லோருமே அடிக்டாக இருக்காங்க. இதை வந்து எப்படியா பேரண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுது? அவாய்ட் பண்ணுறதுன்னா டோட்டலாகவும் தடுக்க முடியாது, ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னெல்லாம் வந்துச்சு, அதனால் அவங்களுக்கு செல்ஃபோனும் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் செல்ஃபோன் மூலமாக சோசியல் மீடியாவில் நிறையா டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் எப்படி தான் அவாய்ட் பண்ணுறது, எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களுடைய கருத்து என்ன? இது விஷயமா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த கொரோனா பீரியடில் இருக்கிற போது அவங்களோட டெய்லி எஜுகேஷனே வந்து செல்ஃபோன் மூலமாக தான் ஸ்கூலே நடந்தது. ஸ்கூலு கல்லூரி எல்லாமே வந்து செல்ஃபோன் மூலமாக தான் நடந்தது. அதனால் செல்ஃபோன் வந்து ஒரு அத்தியாவசியமான ஒன்றுங்கிற மாதிரி ஆகிப்போச்சுது. அதனால் செல்ஃபோனுடைய தேவையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த நேரத்தில் கரெக்டு. ஆனால் இப்போ வந்து ரெகுலராக ஸ்கூல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, காலேஜ் நடந்துகிட்ருக்கு, எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து செல்ஃபோனில் வந்து ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு அடிக்ஷனாக மாறிட்டு. இப்போ இதில் வந்து பெற்றோருக்கும் என்ன பண்ணணுன்னு தெரில. அதை வந்து கண்ட்ரோல் எப்படி எடுத்துக்கிடுறது? ஒரு அளவோட பார்த்தா பரவாயில்ல, அளவுக்கு அதிகமாக பார்க்குறாங்க, அதில் வர கேம்பிளிங்கிற மாதிரி கூட சில டெவலப்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு. அதனால் இது ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ இதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன பண்ணுனா சரியாக இருக்கும்? இப்போ உதாரணமாக இப்போ எங்கள் வீட்டிலையே நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, அல்லது உங்கள் வீட்டிலையும் நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நீங்களும் நானும் இந்த பிள்ளைகள்டருந்து கட்டாயப்படுத்தி செல்ஃபோனை பிடுங்கணும்னு சொன்னால் அந்த பிள்ளைகளோட மனசில் என்ன இருக்கும்னு சொன்னால், எல்லாருமே செல்ஃபோனை பார்க்குறாங்க, நான் மட்டுமா பார்க்குறேன், எல்லார் வீட்டிலையும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு, நம்மளை மட்டும் எப்படி இவங்களை எப்படி டார்ச்சர் பண்ணலாம், எப்படி இதை கட்டாயப்படுத்தலாம் நீ சொல்லி அந்த பிள்ளைகளுக்கே வந்து ஒரு வகையான ஒரு தங்கள் மேலே தான் ஒரு சட்டபூர்வமான ஒரு உரிமையை பறிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அதனால் இப்போதைக்கு ஒரு வயா மீடியாவாக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி சொன்னால், பள்ளிக்கூடத்திலேயே இதை வந்து நம்ம எல்லோருமே வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லி அரசே அது ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா டீச்சர்ஸ் சொல்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இது அவங்களுடைய பாடத்திட்டத்தில் வராது, பட் இருந்தாலும் பிள்ளைகளுடைய நடைமுறை வாழ்க்கையை எப்படி ஒழுங்குபடுத்துறதுங்கிற ஒரு அணுகுமுறையை வந்து பள்ளிக்கூடத்து மூலமாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரோம். ஏன்னா இது வந்து நம்ம சட்டம் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சட்டப்படி இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லி சட்டம் போட்டாலும் சரியில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு அது பாடம் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அது பெற்றோர்களுடைய முன்னிலையில் அதை நம்ம பண்ணினா பரவாயில்ல. பெற்றோர்களுடைய முன்னிலையில் பண்ணாதபடி பிள்ளைகளே அவங்களாவே ஏதாவது ஒன்று பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 1 ஹவருக்கு மேலே பார்க்கக்கூடாது. குறைஞ்சம் அதிகபட்சம் 1 ஹவர் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகும். என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தாலும் அது வந்து ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 1 ஹவர் அவங்களுக்கு டைம் கொடுக்குற மாதிரி வச்சு இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லி, அதுதான் ஒழுங்குமுறை, இப்படி தான் எல்லோரும் பின்பற்றணும்னு சொல்லி எல்லா டீச்சர்ஸுமே அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பாடமாக நடத்தணும், ஒரு ஒழுங்கை போதிக்கணும். அப்படி போதிச்சாச்சுன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வகையான சட்டப்பூர்வமாக ஒரு அங்கீகாரம் பெற்ற மாதிரி ஆயிரும். அப்போ என்ன சொன்னால் நார்மல், அதுக்கப்புறம் நாமளே வந்து பிள்ளைகளை கட்டாயப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்குமே வந்து ஏதோ சட்டவிரோதமாக நம்ம செய்கிறோன்ற ஃபீலிங் வராது. இதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டது 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துக்கு நம்ம ஏதோ பார்க்கணும்னா பார்த்துக்கிடலாம், இல்லைன்னா நம்ம செல்ஃபோனை வச்சிடணும், மூடி வச்சுட்டு தான் செய்யணும். ஏன்னா நம்ம வந்து பாடம் சம்மந்தமாக எதையுமே பார்க்கறல, என்டர்டெயின்மெண்ட்டு தான் பார்க்குறோம். என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறதுங்கிறத நம்ம ஒழுங்குபடுத்திடணுங்கிற ஒரு ஒழுங்குமுறை வரும். 2வது,
பேரண்ட்ஸுமே என்னன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகளுக்கு எதிராக இவங்களுமே செல்ஃபோனில் செலவங்க மூழ்கி இருக்கிறாங்க. அந்த அணுகுமுறையையும் கொஞ்சம் இவங்க அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இவங்கள பார்த்து தான் பிள்ளைகளும் பின்பற்ற போகுது. அதனால் இவங்களுமே ஒரு செல்ஃபோனில் பார்க்குறதுங்கிறத கொஞ்சம் ஏதோ தேவைக்கு கொஞ்சம் அதுவும் எப்படி பிள்ளைகளுக்கு ஒரு இது பண்ணுறோமோ அதே மாதிரி நாமளுமே வந்து ஒரு 1 hourங்கிற மாதிரி வச்சுக்கணும். வேலை சம்மந்தமாக பார்க்குறதுங்கிறது வேறு. அதுதான் சில நேரங்களில் செல்ஃபோன்லேயே ஒர்க்கெல்லாம் சிலதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஒர்க் பண்ணுறதுங்கிறது வேறு. ஒர்க் பண்ணுறதுங்க அதே மாதிரி பிள்ளைகளுமே ஒர்க் பண்ணிச்சுனாங்கன்னு சொன்னால் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒர்க் பண்ணுறதுக்கு செல்ஃபோன் மூலமாக சில வேலைகள் பண்ணுறாங்கன்னா அது ஒரு அஃபிஷியல் ஒர்க்குங்கிற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். என்டர்டெயின்மெண்ட் பேசிஸில் எதை பண்ணினாலுமே ஒரு 1 hourங்கிற மாதிரி ஒரு ரூல் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் ஆசிரியர்கள் அத்தனை பேருமே இப்படி ஒரு ரூலை பிறப்பிக்கணும். குழந்தைகளுக்கு இப்படி ஒரு அட்வைஸை கொடுத்துடணும். 1 hour தான் பார்க்கலாம், 1 hourக்கு மேலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 விதிமுறைங்கிற மாதிரியே கொடுத்துடணும். கொடுத்துட்டோன்னு சொன்னால் அப்புறம் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுற வேலையே பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் அது ஒரு பிரச்சனையான மேட்டர் ஆகாது. இல்லைன்னு சொன்னால் நம்ம செல்ஃபோனை கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறோங்கிற ஃபீலிங் வந்து பிள்ளைகள் இது பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு பயோமீடியாவை அந்த மாதிரி பண்ணுறோம். ரொம்ப நன்றி ஐயா. ஓகே ஐயா.